இப்போ நம்ம ஊரில் நிறைய இடத்துல பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, பயங்கர கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீச்சில் போயிட்டு நல்லா சூப்பராக வைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா ஃபேமிலியோட இல்லை பேச்சுலர்ஸாக இல்லை ஒரு கப்புள்ஸாக அந்த மாதிரி போயிட்டு இந்த பீச்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், அதுவும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி த்ரில் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பீச்சில் பயங்கரமாக வைபாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஐலாண்டுக்கு ஒரு படகு சவாரி கொஞ்சம் தூரம் செஞ்சு உள்ள ஒரு சின்ன ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்து சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் மல்பே பீச். வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மல்பே பீச் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்ற கம்ப்ளீட் திங் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பீச் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. நீங்கள் சென்னை, சேலம், கோயம்புத்தூர் எங்கேருந்து வேணாலும் உடுப்பி டிஸ்ட்ரிக்கு ஈஸியாக பை ட்ரெயினில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். சேலம், கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூருக்கு நிறைய ட்ரெயின் இருக்குங்க, அதுவும் நைட் ட்ரெயின் நிறையா இருக்குது. நீங்கள் நைட்டு நீங்கள் ட்ரெயின் ஏறினீங்கன்னா மார்னிங் நீங்கள் மேங்களூர் ரீச் ஆகிடலாம். மேங்களூர் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து உடுப்பிக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் உடுப்பி ரீச் ஆகிட்டு அங்கே போய் நீங்கள் எங்கே ஹோட்டல் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹோட்டலுக்கு போய் நீங்கள் செக்இன் பண்ணிட்டு அப்படியே ஃபர்தராக நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா உடுப்பி ஸ்டேஷன்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் வருது மல்பே பீச்சுக்கு. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் நீங்கள் மல்பே பீச்சே ரீச் ஆகிடலாங்க. இதுதாங்க உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்மெண்ட்ரி இருக்குது, ஏசி டார்மெண்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏசி ஷூட் ரூம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து புக் பண்ணிக்கணும், ரயில்வே ஸ்டேஷன்லேயே புக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே கூட புக் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் சிட்டி என்ட்ரன்ஸில் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து மல்பே பீச்சுக்கு 5 கிலோமீட்டர்ஸ், அண்ட் தென் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னா அதுவும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ சென்டராக இருக்கிற மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 100 இயர்ஸ் ஒரு ஓல்டு ப்ராப்பர்ட்டியாக அதை இந்த மாதிரி ஹோட்டலாக வந்து ரெனோவேட் பண்ணி ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு, உள்ளே போகிறப்பயே நல்லா கிராண்டியராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டதுனால ஏர்லி செக்இன் கேட்டிருந்தோம், அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வேக வேகமாக போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்படியே நாங்கள் மல்பே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே நாங்களே அங்கே கேட்டிருந்தோம் எப்படி போகலாம் அப்படின்ட்டு. அவங்களே சொல்லியிருந்தாங்க ஆட்டோவில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆட்டோவில் போனால் காஸ்ட் வந்து ஜஸ்ட் 100 தான் கேட்டிருந்தாங்க ஹோட்டல்லேருந்து. நம்ம ஊர் மாதிரி நிறைய ஆட்டோக்காரன் பயங்கரமாக ரேட்லாம் கேட்கல, இங்கே நல்லா ரீசனபிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ஆட்டோவில் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து நேராக வேகமாக நடந்து போயிட்டுருந்தோம். இன்றைக்கி வேறு கிளைமேட் பயங்கர சூப்பராக இருந்துச்சு, என்னென்னா மழை எப்போ வேணாலும் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலையிலே பயங்கரமான ரஷ்ஷாக இருந்துச்சு இங்கே மல்பேயில், ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றியும் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆனால் உண்மையாலுமே சூப்பராக நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க, பார்க்குறப்பவே நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் இந்த 3 நாள் லீவில் பயங்கரமாக வந்து குமிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. காலையில் வர்றப்போ இவ்வளோ ரஷ் இல்லைங்க, ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ரஷ் இருக்குது. அதுவும் மழை வந்து எப்படி பெஞ்சிட்ருக்கு தெரியுங்களா, மழை பெஞ்சிட்ருக்கு, மக்கள் இவ்வளோ பேர் ஜாலியாக இருக்காங்க. பயங்கர மழைங்க பாருங்கள், செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு, செம்ம மழை தான் பெஞ்சிட்ருக்கு. பட் நம்ம மக்கள்லாம் வந்து கொண்டாட்டத்தை மழையினாலலாம் ஸ்டாப்பே பண்ண முடியல அந்தளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டரு, இங்கேருந்து தான் வந்து எல்லா ரைட்ஸு அப்படின்றதுக்கு எல்லாமே இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். நிறையா இருக்குது அந்த ஐலாண்ட் ட்ரிப் போகிறதுக்கு, இல்லை இந்த பேராலைடிங்கு, இந்த சின்ன குழந்தைங்களாம் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கேருந்து தான் டிக்கெட் எடுக்கிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடம் போகிறாங்க. பாருங்கள் இது பனானா ஜம்ப் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறமேட்டு இந்த பேராலைடிங்கா அது பாருங்கள் இங்கே இருக்குது. வாங்க நம்ம ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். நம்ம இதுதான் இங்கே இருக்கிற இந்த வாட்டர் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க.
அப்படியே ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக அப்படியே பார்த்துட்டே வந்திருந்தேன். ஸோ இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறையா ஹில் ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி தீம் பார்க்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உண்மையாலுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சும்மா ஜாலியாக போய் உள்ளே என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் பார்த்துட்டே இருந்தேன், என்னடா அது எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்களே, குழந்தைங்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க எல்லாருமே, வயசை மறந்து சும்மா சூப்பராக ஜாலியாக இங்கே மால்பேயில் என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம ஊரில் கடற்கரை காஞ்சி கருவாடை தாங்க இருக்கும், பட் இங்கே வந்து நல்லா செழிப்பாக இருக்குங்க. அது எப்படின்னே தெரிலங்க, இந்த அரேபியன் கோஸ்ட்டில் மட்டும் எப்படி தான் இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு தெரில. பொறாமலாம் இல்லைங்க, லைட்டாக பொறாமல் தான் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதுதான் அந்த பனானா ஜம்ப் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ பனானா ஷேப்பில் இருக்கும், இதில் நாலு பேர் உட்காந்துக்கலாம், அப்படியே உள்ளே பீச்சில் கூப்பிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு சம்டைம்ஸ் அப்படியே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க, நம்ம பீச் கடற்குள்ளே உள்ளே விழுந்துருவோம். அந்த மாதிரி நல்லா சூப்பராக ஒரு என்டர்டெயின்ட்டாக இருக்கும். அடுத்த ஆக்டிவிட்டி இந்த பேரா செயலிங்கு, இதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஆக்சுவலாக 1000 ரூபீஸுங்க ஒருத்தருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு போட்டில் கட்டி விட்டு பறக்க விடுவாங்க போல், நம்ம டைரெக்டாக பேராஷூட்டில் குதிக்கிற மாதிரிலாம் இருக்காது, போட்டில் கட்டி இந்த மாதிரி பறக்க விடுறாங்க. இதுக்கும் பயங்கர ஒரு ரஷ் இருந்துச்சுங்க. போட்டிங் அங்கே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே முன்னாடி வரணும் போல். கொஞ்சம் அந்த காந்தி ஸ்டாச்சு இருக்குல்ல, நம்ம என்ட்ரியில் மால்பி என்ட்ரியிலே ஒரு காந்தி ஸ்டாச்சு இருந்துச்சுல, அங்கே வரணும் போல். அப்போ தான் இங்கே எல்லோரும் நின்றுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கே தான் வந்து ஒரு பஸ்ஸு கூப்பிட்டு போவோம் போல் அந்த போட் ஸ்டேஷனுக்கு. அங்கேருந்து தான் நம்ம அந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டா, அந்த ஐலாண்டுக்கு நம்ம போவோம். பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, பஸ் வந்த உடனே சீக்கிரமாக ஏறி போய் இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பஸ்ஸுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோங்க. நம்ம அங்கேருந்து இல்லைங்களா, அங்கேருந்து சின்னதாக வந்து ஒரு வண்டி பிடிச்சி அப்படியே கொடுத்து நம்மளை இங்கே விட்டுருவாங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து பாருங்க இந்த போட்டு, இந்த ஓசன் அட்வென்ச்சர்ஸாக இந்த போட்டை தான் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நம்ம அந்த சென்ட் மேரிஸ் ஐலண்ட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அங்கே போகணும்னு நினைக்கிறேங்க. ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரிலங்க, அங்கே போனால் தான் தெரியும். போட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்கிற இந்த டைமில் எல்லோரும் ஜாலியாக பீச்சில் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லோரும் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. எங்கள் குழந்தைங்களும் சும்மா ஜாலியாக பீச்சில் தண்ணியை பார்த்த உடனே உள்ளே ஓடிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போட் எப்படா வரும் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளோ க்யூ இருந்துச்சு. இன்றைக்கி கடலே ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருந்துச்சு, சும்மா போட் அப்படியே தூக்கி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலுங்க, அப்படியே நம்ம சென்ட் மேரிஸ் இந்த ஐலாண்டை நோக்கி அப்படியே வந்துட்டு இருந்தோம். இந்த ஐலாண்டு தான், இந்த ஐலாண்டுக்கு தான் இப்போ நம்ம வரப்போகிறோம். நம்ம அந்த ஐலாண்டுக்கு வந்தாச்சு, இப்போ தான் போட்டில் வந்து இறங்கியிருக்கோம். அப்படியே உள்ளே போயிட்டு என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருங்க, ஒரு 20 நிமிஷம் ஆச்சு அப்படியே அந்த போட்டில் வரப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தூக்கி தூக்கி தான் போட்டுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்து இந்த ஒரு சின்ன கடை இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது இந்த மேகி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இந்த மாங்காய் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணுனாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க. இந்த ஐலாண்டில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் குளிச்சிட்டீங்க, ரொம்ப ஒரு சால்ட்டியாக ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிக்கணும், ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸில் போய் நீங்கள் யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். நிறையா உள்ள சின்ன சின்ன நிறைய ஸ்மால் சின்ன சின்ன கடைகள், இந்த மாதிரி இந்த பீச் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் உள்ளே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்ன இந்த இடம் டேஞ்சர் ஜோன் இருக்குது, உள்ளே போகக்கூடாதோ. ஆ அப்போ தானே நம்ம போவோம். இங்கே இருக்கிற ராக்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லேயர் லேயராக இருக்குது. ஒருவேளை முன்னாடி இங்கே எதாவது பில்டிங் எதாவது இருந்திருக்குமோ பாருங்க, எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். இந்த ஹிஸ்டரி என்னன்ட்டு இல்லைங்க, மேலே பாருங்கள், அது ஏதோ இந்த வாஸ்கோட காமா கடைசியாக அந்த பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் மாதிரியே இருக்குது. வாஸ்கோடகாமா பிரெஞ்சுக்காரு, சாரி போர்ச்சுகீஸ்காரு, இல்லைங்கடா பிரிட்டிஷ் வந்தவங்கன்றீங்கன்னா. நம்ம இப்போ ஐலாண்டோட வெஸ்ட் சைடில் இருக்கோம், ஈஸ்ட்லேருந்து நம்ம வெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா முன்னாடியே சொன்ன மாதிரி ராக்ஸாக இருக்குது, இது ரொம்பவே சேஃப்டி இல்லை, அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி டேஞ்சர் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
நம்ம அங்கே இறங்கி போனால் பின்னாடியே வந்துடுறாங்க, வந்துட்டு நம்மளை இன்னும் பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபர்தராக நான் கிளம்புனேன். இங்கே இருக்கிற ஐலாண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடிகள் தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த மாதிரி செடிகள் தான் நிறையா இருக்குது. ஸோ நம்ம உள்ளெலாம் போக முடியாது. இந்த ஐலாண்டை சுற்றி இந்த ஷீஷோ இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே மட்டும் சும்மா ஜாலியாக நம்ம போய் கடலில் போய் விளையாடலாம். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 1 hour இந்த ஐலாண்டை நீங்கள் சுற்றி பார்த்துடலாங்க. சுற்றி பார்த்துட்ட பிறகு நீங்கள் போனீங்க பார்த்தீங்களா, அதே போட் திரும்ப வரும், அந்த மாதிரி நிறையா வரும். அந்த போட்டில் அப்படியே நீங்கள் ஏறி நீங்கள் போக வேண்டியது தான். அதுவும் கிளம்புறப்ப பயங்கர மழைங்க. ஸோ பயங்கரமாக நினைஞ்சிட்டே தான் போனோம். அதுவும் மழை என்னமோ ஏன் மேலே தான் ஊற்றிட்டே இருந்துச்சு, ஃபுல்லாக நினைஞ்சாச்சு. சரி, நம்ம மொபைல் வாட்டர் ப்ரூஃப்னால ஏதோ பரவாயில்ல தப்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஃபர்தராக நாங்கள் போயிட்டு ஷீஷோர் போய் அடைஞ்சிட்டு அப்புறம் அங்கே அப்படியே சரி ஏதாவது லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு முன்னாடியே மால்பே என்ட்ரியிலே உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நிறையா சீ ஃபுட்ஸ் இருக்குது, சிக்கன் இந்த மாதிரி, சிக்கன் ரைஸு, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி நிறையா இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சீ ஃபுட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிஷ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஜாலியாக நீங்கள் அப்படியே ஃபர்தராக திரும்பவும் நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மலையிலால் மக்களோட கொட்டாட்டத்தை ஸ்டாப் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு மக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஏன்னா பயங்கரமாக இருக்குது, பயங்கர மழையாக இருக்குது. நம்ம அங்கே ஐலேருந்து வரப்போ ஆரம்பித்த மழை தான், இன்னுமே நிற்கவே இல்லை அப்படி இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள் வந்து அவங்களோட கொண்டாட்டத்தை விட்டே கொடுக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்தியாலுமே இந்த ட்ரிப் வந்து பயங்கர சூப்பருங்க. நேற்று முத்தேஸ்வர், இன்றைக்கி உடுப்பி, உடுப்பியில் இந்த பீச்சு, அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த ஐலாண்டுலாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பர் ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக எங்களுக்கு இந்த உடுப்பி ட்ரிப், அதுவும் இந்த தசரா ட்ரிப் வந்து இந்த ஃபேமிலிக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அமைஞ்சது. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு சந்தோஷத்தோட ஒரு சாட்டிஸ்ஃபையோடு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அரேபியன் சீல வேறு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாங்க. நம்ம ஊரில் இன்னும் மழை பெஞ்சிட்ருக்கான். ஸோ என்ன இது, நாளைக்கு தான் போய் பார்க்கணும். உண்மையாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உடுப்பியில் மால்பே பீச் வரணும், மால்பே பீச் வந்தால் எப்படி இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணுறது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மெயினாக இந்த ஐலாண்ட் எப்படி போகிறது அப்படின்ற திங்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் மொண்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.